ஹாய் ஒருவன், 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். 5 மார்க்ஸ் கன்ஃபார்ம் 5 மார்க் கொஸ்டின் செகண்ட் மிட்டமில் பார்க்க போகிறோம். சார், இப்போ தான் போர்ஷன்ஸ் நடத்திட்டு இருக்காங்க, இப்போ தான் வந்து 6th சாப்டர் நடத்திட்டு இருக்காங்க, தீரமே நடத்தி முடிச்சுங்க. அதுக்குள்ளே இம்பார்ட்டன்ட் போடுறீங்கன்னா நிறைய பேர் கேட்டிங்கனாலும் நான் போடுறேன். உங்களுக்கு எந்தெந்த எக்ஸசைஸ்க்கு எப்படி எப்படி டெஸ்ட் வைக்கிறாங்களோ இதை மட்டும் படிச்சிங்கனாலே போதும். 5 மார்க்கு 2 மார்க்கு விரைவில் போடுறேன். இது 5 மார்க் மட்டும், 2 மார்க்கும் சேர்த்து நான் போடுறேன். இப்போ 5 மார்க் மட்டும், ஏன்னா 5 மார்க் நமக்கு எவ்வளோ எழுதணும் உங்களுக்கே தெரியும். 10 எழுதணும், மிட்டம் மாதிரி எக்ஸாம்ல 5 எழுதணும். ஸோ அதனால் கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க இந்த மஞ்சள் கலரில் இருக்கிறத மட்டும் படித்தாலே போதுமானது. ஓகேவா? நான் அப்படியே சொல்கிறேன், நான் சொல்கிற 5 மார்க்கு பப்ளிக்லேயும் இதே படித்தா போதும், கன்ஃபார்மாக ஃபுல்லாக எழுதிடலாம். ஸோ நமக்கு Chapter 3, Chapter 4 தீரம், Chapter 6 6.2 6.4 7th chapter, இதுதான் செகண்ட் மிட்டம் போர்ஷன். அப்போ Chapter 3 மேட்ரிக்ஸ் தான் இருக்குது. 3.18 2, 3, 3.19 11, 12, 13, 5, 7 செம இம்பார்ட்டன்ட். அது இந்த 11, 12, 13 செம இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் இது 3. ஸோ மேட்ரிக்ஸில் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் எதிர்பார்க்கலாம். பித்தகாரஸ் தீரம் கண்டிப்பாக படிச்சிரு. பித்தகாரஸ்க்கு இன்னொரு பேர் என்ன? பாந்தியான் தீரம். எப்படி வேணாலும் கேட்கலாம். பித்தகாரஸ் தீரம்க்கு இன்னொரு பேர் பாந்தியான் தீரம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Chapter 6 6.2 ஈஸி, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், இதெல்லாம் பார்த்துக்கோங்க எக்ஸாம்பிளோட. 6.3 ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இது பார்த்துருங்க, அட்லீஸ்ட் மஞ்சள் கலர் போட்டதுவாது பார்த்துருங்க. 6.4 ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், டிப்ரெஷன் ரெண்டும் சேர்த்து வரும். ஸோ இருக்கிறதே எல்லாத்துலேயும் 5-5 சம் தான். நீங்கள் வந்து ஒரு 3 நாள் உட்காந்திங்கன்னா இதை பார்த்தே முடிச்சலாம். அந்த மாதிரி தான், ஈஸி தான். டயக்ராம் ஓரியன்டாக தெரிஞ்சால் மட்டும்தான், கொஸ்டினை புரிஞ்சு டயக்ராம் போட்டால் மட்டும்தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். சும்மா டான்தீட்டா வருது, காஸ்தீட்டா வருது அப்படி படிக்கக்கூடாது. அடுத்து 7th chapter 7.4 ஏன் 7.4 7.3 ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன்னா, நீ பப்ளிக் போகிறப்போ 7.3 7.4 ரொம்ப ஈஸி. இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் படித்தாலே பப்ளிக்கில் ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம். சொல்ல முடியாது, ரெண்டு கூட வரலாம். ஆனால் இந்த செக்ஷன்லேருந்து ஒன்று கண்டிப்பாக கேட்டுருவோம். 7.3 7.4 டேம் ஷோராக ஒன்று கேட்டுருவோம். ரொம்ப வீக்காக இருக்குன்னு இது ரெண்டு மட்டுமாவது பார்த்துப்போம். 7.2 வால்யூமில் இந்த சம்ஸ் மட்டும் பார்த்துருப்போம். 1, 2, 3, 4, 10 எக்ஸாம்பிளில் 7.16 23, 19, 19 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் 7.1 எக்ஸசைஸில் 1, 5, 6, 9. ஸோ இந்த கொஸ்டின்ஸையாவது ஒழுக்கமாக பார்த்துருப்போம். இல்லைனா 2, 3, 8, 9, 8 சேர்த்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம்தான். எக்ஸாம்பிளில் பக்கெட் சம்மும் 7.1 ரொம்ப ஈஸி. ஸோ மஞ்சள் கலரில் போட்டதாவது பார்த்துருப்போம். மென்சுரேஷன் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஃபார்முலாலாம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒன்றுமே கிடையாது. இன்னொரு சர்ப்ரைஸ் நான் உங்களுக்கு தரேன். இது ஓகேவா இல்லைன்னு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லணும். 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கு கிராஸ் சீரிஸ் போடலான் இருக்க, வெறும் 20 நாள். இந்த 20 நாளில் என்னெல்லாம் முடிப்போனா, மேட்ரிக்ஸு, தீரம், 6th chapter 7th chapter. இப்போ நான் கொடுத்த எல்லாமே நான் முடிப்பேன், 5 மார்க்கும் 2 மார்க்கும். நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நான் முடிச்சு கொடுத்துருவேன். நீங்கள் ஒரு நாளைக்கு 4 சம் போட்டால் போதும், எங்கூட சேர்ந்து 1 மணி நேரம் உங்கள் வீட்டில் உட்காந்து போட்டிங்கனாலே கட்டாயமாக நம்மளால் ஜஸ்ட் பாஸில் சென்டமே தட்ட முடியும் செகண்ட் மிட்டமில். இது ஆஃபெலிக்ஸ் செம யூஸ்ஃபுல். இது உங்களுக்கு வேணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் சார் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். சொல்கிறது பொறுத்து கிராஸ் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் 2 மார்க்கும் அப்போ சயின்ஸு சோஷியல்லாம் போட ஆரம்பிச்சிடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை.